வணக்கம். பிலவ வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2021 வியாழக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் பிற்பகல் 2:57 மணி வரை. பின்பு புனர்பூசம். தேய்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும் உள்ளது. மரண யோகம் மற்றும் அமிர்த யோகம் உள்ள நாள். இறைவன் திருவருளால் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். மேஷ முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய ராசி பலனை காண்போம். அனைத்து ராசியினரும் குரு தட்சிணாமூர்த்தி திருமாலும் திருமகளும் பள்ளி கொண்ட ஆதிசேசனின் அம்சமாக ஸ்ரீ பெரம்பத்தூரில் அவதரித்த மகான் இராமானுஜரையும் குரு மகான்களையும் வழிபட நன்மைகள் பெருக்கும். செய்யும் செயலில் உருவாகும் தடைகள் விலகும், வெற்றிகள் வசமாகும். அன்பிற்கினிய மேஷராசி நேயர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இன்று. எதிர்பார்த்த வருமானம் சார்ந்த தகவல் வர சற்று தாமதமாகலாம். உடல் நலனில் அக்கறை தேவை. பிள்ளைகளின் கல்வி கேள்வி விளையாட்டு சார்ந்த சாதனைகள் மனதை மகிழ்விக்கும். உயர்தர இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் லாபம் பார்க்க வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் உயர்கல்வி நனவாக முயற்சி எடுப்பீர்கள். அரசியல் துறையினர் அமைதி காக்க வேண்டிய நாள். குரு வழிபாடு துயர் நீக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வெள்ளை. ராசியான திசை தெற்கு. அன்பிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளின் வெற்றிக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இதனால் வரை நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து மீண்டு குணமாக புதிய வழி ஒன்று கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தள்ளி போக வாய்ப்பு உண்டு. முன்னேற்றமடைய நண்பர்களும் உறவினர்களும் கை கொடுப்பார்கள். பணியாளர்கள் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள். பணியாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயரை வழிபட நினைத்தது நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை கிழக்கு. அன்பிற்கினிய மிதுன ராசி நேயர்களே, உற்சாகமான மனநிலையில் இருங்கள். யாரோடும் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்க தாமதமாகலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்க இறை வழிபாடு அவசியம். பண வருவாய் அதிகரிக்க பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும். மற்றொரு புறம் நண்பர்களும் உறவினர்களும் கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவர். இன்று நீங்கள் தொடங்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாக பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை. ராசியான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய கடகராசி நேயர்களே, செய்கின்ற செயலால் மற்றவர்களால் பாராட்டை பெறுவீர்கள். என்னதான் திட்டமிட்டாலும் சுபபிரயங்கள் அதிகரிக்கும் நாள். கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். அரசியலில் இருப்பவர்கள் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். செய்யும் தொழிலில் பெயரளவுக்கு மட்டுமே லாபம் வரும் நாளாக இந்த நாள் அமையும். உண்ணாமலை அம்மன் உடனுறை அண்ணாமலையாரை வழிபட நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை தென்கிழக்கு. அன்பிற்கினிய சிம்ம ராசி நேயர்களே, பொறுமையை கடைபிடித்தால் சிக்கல்களிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. செய்யும் செயல்களினால் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் நாள். செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுத்தும் நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். புதிய தொழிலை துவங்க திட்டமிடலாம். அரசியல் துறையினர் மேலிடத்தின் ஆதரவால் திடீர் ஏற்றம் பெற வாய்ப்பு உண்டு. கடின உழைப்பு வீண் போகாது. முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் தடைகள் விலகும். மகான்களின் தரிசனம் நன்மை பயக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு. ராசியான திசை கிழக்கு. அன்பிற்கினிய கன்னிராசி நேயர்களே, நல்ல பலனை அறுவடை செய்யும் நாள் இன்று. ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். கணவன் மனைவி உறவு பலப்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி தேடி வரும். தொழிலில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடைய நண்பர்கள் பெண்களால் கிடைக்கும் உதவிகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். பழைய விட்டுப்போன பணிகளை தொடருங்கள். வங்கிக் கடன் நிதி நிறுவன கடனுக்காக விண்ணப்பிக்கலாம். சீதாராமரை வழிபட துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை. ராசியான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, தடைகள் விலகி புதிய பாதைகள் தெரியும் நாள். செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க உழைப்புடன் அறிவுபூர்வமான திட்டமிடல் அவசியம். வர்த்தகர்கள் சுய தொழில் செய்பவர்கள் உங்களிடம் பணிபுரிபவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாயுங்கள். தேவைப்பட்டால் மட்டுமே கடன் வாங்குங்கள். இரும்பு எண்ணெய் தொழில் துறையினர் ஏற்றம் காண்பார்கள். பழைய பணிகளின் மதிப்பீட்டால் இப்போது நல்ல லாபகரமான தகவல் ஒன்று வரும். சக்கர தாழ்வாரை வழிபட நன்மைகள் பெருகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை கிழக்கு.
அன்பிற்கினிய விருட்சக ராசி நேயர்களே, பதற்றமடையாமல் செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. வழக்கமான பணிகளையே மேற்கொள்ளுங்கள். இன்று யாருடைய செயல்களையும் மதிப்பிடாதீர்கள். கலைஞர்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்கள் எதுவும் பேச வேண்டாம். வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக செல்லவும். புதிய வர்த்தக வாய்ப்புகளில் கையெழுத்திட வேண்டாம். இன்று யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம். குரு தரிசனம் கோடி நன்மை தரும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வெள்ளை. ராசியான திசை தெற்கு. அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும். அனுகூலமான நாள். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணை வழியே வளமான வாய்ப்பு தேடி வரும். செய்யும் தொழில் விருத்தியடையும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். உங்களை பற்றிய தவறாக எண்ணியவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். பழைய கடன் தொகை வசூலாகும். எந்த ஒரு சூழலிலும் இன்று பதற்றமடைய வேண்டாம். திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் வழிபட தடைகள் விலகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள். ராசியான திசை வடக்கு. அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, இன்று ஆரம்பிக்கும் செயல்களில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். இரும்பு உலோகம் சுய தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். புதிய தொழில் துவங்க தேவையான பணம் கைக்கு வந்து சேரும். பிரச்சனைகள் தீரும். புதிய நட்பால் லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பெருமையடையும் நாள் இன்று. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பார்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். வாராகி அம்மனை வழிபட நன்மைகள் பெருக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் நீலம். ராசியானது சை மேற்கு. அன்பிற்கினிய கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாக வேண்டுமானால் சரியாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். இரும்பு உயர்தர உலோகம் உணவு எண்ணெய் தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் காண பொறுமை அவசியம். புதிய தொழில் துவங்க தேவையான பணம் கைக்கு வர தாமதமாகும். புதிய நட்பால் லாபம் கிடைக்கும். விவசாயிகளும் உழைப்பாளிகளும் இன்று உயர்வை பெறுவார்கள். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். சீதாராம பக்த ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் பெருக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் நீலம். ராசியான திசை மேற்கு. அன்பிற்கினிய மீன ராசி நேயர்களே, மனதுக்கு இதமளிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்கள் பரிபூரணமாக குணமடைய புதிய வழி ஒன்று கிடைக்கும். வர்த்தகர்கள் பதிப்பக துறையினர் தாமதமானாலும் நல்ல வாய்ப்பை பெறுவார்கள். வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர்கள் சொற்படி நடப்பார்கள். சிறு வர்த்தகர்கள் விவசாய விளைபொருட்களை கையாளும் வர்த்தகர்கள் லாபம் பெறுவார்கள். குரு பகவானை வழிபட வேண்டும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள். ராசியான திசை வடக்கு. இன்றைய ராசி பலனை கணித்தவர் ஜோதி நிரத்னா தங்கவேல் அண்ணாதுரை. நன்றி, வணக்கம்.